வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு எப்படி மிஸ்டர் ஜாமன் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவில் நாம என்ன பற்றி பார்க்கணும்னா பேட்டரி இல்லாமல் எப்படி டார்ச் லைட் செய்யலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்தமாரி பேட்டரி இல்லாமல் டார்ச் லைட் செய்யலாம், இதுக்கு சார்ஜும் நீங்கள் போடவே தேவையில்ல, இது லைஃப் டைம் இந்த டார்ச் லைட் நீங்கள் செஞ்சுட்டு உடையிற வரைக்கும் வச்சுக்கலாம். வாங்க இந்த டார்ச் லைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் என்ன தேவைப்பட போகுதுன்னா பிவிசி பைப். நெக்ஸ்ட்டு மொத்தம் இதுக்கு அஞ்சே அஞ்சு பொருள் மட்டும் இருந்தால் போதும், இதில் பாதி இது நம்ம வீட்டிலே இருப்போம். ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பு, அதுக்கப்புறம் ஃபோக்ஸ் கம்பி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்க்ரூவு, கீர் மோட்டர், லைட்டு. இப்போ வந்து அந்த பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அந்த பிவிசி பைப்பில் பேக் சைடில் இந்தமாரி மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் அந்த மோட்டர் உள்ளே போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஹீட் பண்ண வீடியோ கட்டில் ஹீட் பண்ணி நீங்கள் அந்த மோட்டர் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சிங்கன்னா மோட்டர் நல்லா ஃப்ரீயாக உள்ளே போவோம். இப்போ வச்சு அழுத்தினோடனே நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணால் ஹீட் பண்ணாமல் அழுத்திவிட்டேன், டொச்சக்குன்னு உடஞ்சி போச்சு பைப்பு. அதனால் நீங்கள் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹெட் லைட் வச்சுக்கிறோம். இந்த ஹெட் லைட்டை வச்சு நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருங்க. இந்த ஹெட் லைட் எதில் இருக்குன்னா பழைய டார்ச் லைட், போன டார்ச் லைட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீர் மோட்டர், இந்த கீர் மோட்டரோட பை லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த கீர் மோட்டர்லேருந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு ஒயர்லேருந்து இப்போ லைட்டில் ரெண்டு ஒயர் இருக்கும், அந்த ரெண்டு ஒயருக்கு கொடுத்துட்றேன். இது எந்த ஃபேக்கான வீடியோவும் இல்லை, இது வித் ரியல் ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த ஃபேக்கில், நிறையா பேர் ஃபேக் ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, இது உண்மையானது. இது எதன் மூலிமா நம்மளுக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு பாருங்கள் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணுற மூலிமா அந்த லைட் பார்த்திங்களா ப்ளிங்க் ஆகுது. நான் ஒரே ஒரு ரொட்டேட் தான் பண்ணேன், அந்த ஒரே ரொட்டேட்டுக்கு அவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இது கீர் மோட்டர் தான், அதனால் உள்ளே கீர் இருக்கும். நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணால் அந்த கீர் ரெண்டு ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு கீர் மோட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரிசிட்டி. இதுவும் ஒரு டைனமோ மாதிரியே தான். அதுக்கு இதுக்கு நம்ம பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, சார்ஜும் போடவே தேவையில்ல, நம்ம பவர் மட்டும் கொடுத்தாவே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கியூட் மட்டும் தான் இதில் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஒயர்லாம் பிச்சுட்டு கரெக்டாக இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மற்ற எந்த ஃபேக்குமே கிடையாது. நடுவில் நீங்கள் பிவிசி பைப்புக்குள்ளே பேட்டரி செட் பண்ணியிருப்பீங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. பேட்டரி செட் பண்ணால் ஆன் பண்ணோன்னே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ண உடனே தான் லைட் எரியும். ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ண அதுலேருந்து வர கரண்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு லைட் எரியுது. இது நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வாட்டர் ப்ரூஃபாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எந்த பேட்டரி எந்த கனெக்ஷனும் கொடுக்கல, நீங்கள் அந்த மோட்டர்லேருந்து வர இதுக்கு மட்டும் மோட்டர் க்ளூகன் போட்டு லைட்டுக்கு க்ளூகன் போட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாகவும் நம்ம வச்சுக்கலாம். இது நீங்கள் எங்கேயோ ட்ராவல் டைம்லையும் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் சார்ஜ் போடல அப்படின்னு மறக்கலாம் தேவையில்ல, ஐயோ சார்ஜ் போடலையே லைட்டு சீக்கிரமாக சார்ஜ் தீர்ந்து போயிடும் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. இது ஃப்ரீயே, ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஃப்ரீயே, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இது நீங்கள் எங்கே வேணாலும் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஃப்ரீ எனர்ஜி, ஃப்ரீ டார்ச் லைட், லைஃப் டைம் இதுக்கு பேட்டரி நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. லைஃப் டைம் இது ஃப்ரீ எனர்ஜி டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை லைஃப் டைம் ஃப்ரீ டார்ச் லைட்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், இந்த சர்க்கியூட் மட்டும் தான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இப்போ மிச்ச ஒயர்லாம் பிவிசி பைப்புக்குள்ளே போட்டுருங்க. நாங்களுக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள், உள்ள ஏதாவது லைன் எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க ஃபேக் ப்ரோ அப்படின்னாலும் கேட்பீங்க, நல்லா காட்டுற பாருங்கள். உள்ளே டேரெக்டாக அந்த மோட்டர்லேருந்து வர ஒயர் தான் லைட்டில் கொடுத்துருக்கேன், மற்றபடிக்கு இதில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான், இப்போ வந்து நான் உள்ள எல்லா ஒயரும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு டிசைனாக வேணால் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க பிவிசி பைப்பை, அப்படி பிவிசி பைப் இல்லைன்னா பவுடர் டப்பா அதுமாரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் லைட்டில் நல்லா க்ளூகன் போட்டு அந்த பிவிசி பைப்பில் நல்லா ஒட்டிக்கிறேன். லைட் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, டேப் யூஸ் பண்ணி அந்த லைட்டை வச்சு ஒட்டிக்கோங்க. ஒயிட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கலர் டேப் கூட ஃபுல்லாக பிவிசி பைப் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏதுமாரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் டேப் ஒட்டிக்க போகிறேன். லைட்டு ஃபுல்லாக க்ளூகன் போட்டு நல்லா சூப்பராக ஒட்டியாச்சு, எந்த பக்காவாக இருக்குது. இப்போ வாட்டர் ப்ரூஃப், உள்ள மோட்டருக்கும் தண்ணி போகாது. இப்போ இந்த உடஞ்ச இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலான்ட்டுருக்கேன். நான் டேப் எடுத்துக்கிறேன், டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோக்ஸ் கம்பியும் ஒரு ஸ்க்ரூவும் எடுத்துக்கிறோம். ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு நம்ம கீரில் இருக்கல அந்த ஒயிட் கலரில் இருக்கும், அதில் தான் நம்ம வீல் செட் பண்ணுவோம். அந்த இடத்துல நான் அந்த ஸ்க்ரூவ் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபோக்ஸ் கம்பியை அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்தமாரி வளைச்சி விட்டால் அவ்வளோதான், நம்ம ரொட்டேட் பண்ண பண்ண அந்த கீரும் ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ண பண்ண அந்த கீர்லேருந்து வர அந்த கீர் மோட்டரை ரொட்டேட் ஆக கீர் மோட்டர்லேருந்து வர பவரில் எல்இடி லைட் எரியுது. நான் ரொட்டேட் பண்ணதை நிறுத்திட்டுன்னா அந்த லைட்டும் ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் இதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிவிசி பைப்பு ரொட்டேட் பண்ண பண்ண எரியிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் ஒன் டைப் ஆஃப் டைனமோ லைட்டுன்னு தான் சொல்லலாம். ஓகேவா, இந்தமாரி லைஃப் டைம் டைனமோ லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது லைஃப் டைம் சார்ஜே நீங்கள் போட தவிர ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ஆவரேஜ் வியூஸ் கூட போக மாட்டேங்குது.
அதனால் மறக்காமல் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து டேப் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு. பார்க்குறதுக்கு நான் வந்து அப்படி இல்லைனா கிஃப்ட் பேப்பர் இருக்கும், கிஃப்ட் கவர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் கிஃப்ட் கவர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் லைட்டு எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டாக தெரியல. நான் கேமரா முன்னாடி வச்சு கட்டுற பாருங்கள், சூப்பர் பிரைட்னஸாக இருக்குது. நைட் டைம்லேயும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களும் இதுமாரி செய்யட்டும், நீங்களும் இதுமாரி செஞ்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டேக் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மிஸ்டர் தமிழ் சிறின்னு போட்டிங்கனால வரும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். பாய். இந்த டார்ச் லைட் எப்படி செய்யறது நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே உங்கள் அமைச்சி சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்குனா மறக்காம கீழே உங்கள் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். நம்ம சேனல் இப்போ வியூஸ் ரொம்பவே ட்ராப் ஆயிடுச்சு. நான் சைடில் காட்டுற பாருங்க, ஆவரேஜாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ அது கூட போக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. அது மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். பாய்.